நாம போன வீடியோல சொன்ன மாதிரி 10 முட்டை வச்சா அதுல 5 6 இப்படி தான் பொரிக்கும். ஆனா இந்த கோழில ஒரு ஹேப்பி நியூஸ். வெச்ச 10 முட்டையில 10 கோழி குஞ்சுமே பொரிச்சிடுச்சுங்க. அதுல 6 கோழி குஞ்சு கருப்பு தானா. மெஜாரிட்டி Black தான். 4 கோழி குஞ்சு white colorல வந்துச்சு இந்த மாதிரி தாங்க. இதே ரெண்டு கோழி குஞ்சுக்கு இதே மாதிரி தலையில ரெண்டு டாட் இருக்கு. இங்க பாருங்க சொல்லி வச்ச மாதிரி இதே மாதிரி ரெண்டு டாட் ரெண்டு வெள்ளை கோழி குஞ்சு இருக்கு இருக்கு. இங்க பாருங்க எல்லா போய் அவங்க அம்மா கிட்ட ஒளிஞ்சிட்டாங்க. ஆனா இதுல என்ன ஆச்சுனாங்க இது முட்டை பொரிக்க 3 நாள் இருக்கும்போது கோழிக்கு ஃபுல்லா பெயின் வந்துருச்சுங்க. வேற எந்த கோழிக்குமே இப்படி வந்ததே கிடையாது. அச்சச்சோ என்னடா இது எப்பவும் பொரிக்கிற 5 குஞ்சு 6 கோழி குஞ்சு கூட பொரிக்காத போல இருக்கே முட்டையெல்லாம் வேஸ்டா போயிடும் போல இருக்கேன்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஏதோ கொஞ்சம் மருந்தெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா 6 குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. அப்பா அடி 6 குஞ்சு பொரிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா மீதி இருந்த 4 முட்டையும் கோழி குஞ்சு பொரிச்சிருச்சுங்க. நம்ம வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை 10 அவுட் ஆஃப் 10 பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆனா இது எல்லாம் கடைசி வரைக்கும் பாதுகாத்து வைக்கணுங்க. இவங்க அம்மா பாதுகாத்துட்டாங்கன்னா சரிங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட் ஃபுல்லா இதுக்கு ஒயிட்டா இருக்கு பின்னாடி Black. இப்பவே இறை எடுக்க பழகிட்டாங்க. கொத்தி கொத்தி சாப்பிட்டு பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. சந்துக்குள்ள போய் போய் இறை எடுத்து பழகுறாங்க பாத்தீங்களா. இங்க பாருங்க இங்க ஒரு அரிசி கண்டுபிடிச்சா பாருங்க அவன் முழுசா இருக்க அரிசி அதனால அவனால முழுங்க முடியல. அதனால குட்டி குட்டியா இருக்கிற கேழ்வரகு இருக்கு இல்லையா ராகி அதைத்தான் போட்டுவோம். போட்டோம்னா அது குட்டி குட்டியா இருக்கிறங்காட்டி ஈஸியா சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. பாருங்க எல்லாமே இறை எடுத்து பாத்துட்டு இருக்கு. 10 கோழி குஞ்சு ஒண்ணா எடுத்து வீடியோ போடுறேன் பாருங்க. 6 Black 4 White அழகா இருக்குல்ல பாருங்க. இதுக்கு என்னமோ கிடைச்சிருச்சு கொத்தி கொத்தி சாப்பிடுது. Black நடந்து நடந்து போகுது. இங்க பாருங்க அது எப்படியே வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆயிலான்னு பாக்குது. ஆனா போக முடியல தலை சிக்கிருச்சுடா வந்துடா வந்துடா வெளியே வந்துடா. அது சேஃப்டி அவங்க அம்மா ரெக்கக்குள்ள போய் எல்லாம் படுத்துட்டாங்கன்னா கழுகு காக்கா லகுடு எது வந்தாலும் வச்சுக்கலாம்ல. அடுத்து உள்ள போறக்கு பாக்குது. இது நல்ல கோழிங்காட்டி நம்மளை இவ்வளவு க்ளோஸா உட்கார விட்டுருக்குங்க. இதே போன வீடியோல பார்த்தோம்ல அந்த பாருங்க உள்ள புந்து போயிட்டாங்க போயிட்டாங்க அவன். அந்த ரெட் கலர் கோழியுமா இருந்துச்சுன்னா கிட்டையே விட மாட்டான் பறந்து பறந்து கொத்திருமா. பாருங்க கோழியை தனியாக எடுத்துட்டோம். கோழியை தனியாக எடுத்துட்டு எல்லா கோழிக்கும் ஒன்னா வீடியோ எடுக்கலாம்னு தெரியுதுங்களா. 4 ஒயிட்டு 2 4 6 Black பாருங்க. அந்த ரெண்டு ஒயிட்லையும் நான் சொன்ன மாதிரி தலையில ரெண்டு டாட் இருக்கு பாருங்க Black கலர் டாட். அதுக்குள்ள கோழி குஞ்சு பார்த்தா பிடிச்சி நசுக்கிடணும். பிடிச்சி பார்த்தாச்சு எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க எல்லாம். எல்லாம் எங்க அவங்க அம்மாவை காணும் தேடுது. இது இதே உங்களை எல்லாம் ஒரு வீடியோ எடுத்துட்டு நான் அவங்க அம்மா உங்ககிட்டயே விட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தாச்சுங்க பாருங்க. இவர் மட்டும் தனியா இங்க அரிசியை பொறுக்கிட்டு இருக்கிறாரு. இதுல எது எத்தனை கோழி எத்தனை சேவல்னு தெரியலீங்க. இதா இதா இருந்தா என்ன இந்த கோழிக்கு பாருங்க இந்த கருப்பு கலர் கோழி குஞ்சுக்கு கால் இப்பவே கருப்பா தான் இருக்கு. ஆனா இந்த ஒயிட் கலர் கோழி குஞ்சோட கால் எல்லாமே எல்லோ கலரா தான் இருக்கு. பச்சை நம்ம இன்னொரு வீடியோல பார்த்த மாதிரி பச்சை கால் வெள்ளைக்கால் மஞ்சள் கால் பிங்க் கலர் கால் கூட இருக்கும். கோழியோட ரகத்தை அதோட காலை வச்சு கூட பிரிக்கலாம் பாருங்க. சரி போன்னு சொல்லி அவங்க அம்மா விட்டாச்சு பாத்தீங்களா. எல்லாம் போய் அடைஞ்சுக்கும். இதுதான் அந்த கோழியோட கூண்டு. இந்த இந்த பெரிய கோழி குஞ்சு என்னன்னா நேத்து வந்து ஒரு லகுடு தூக்கிட்டு போயிடுச்சுங்க. போய் அது அதை கீழே விட்டுருச்சு. கொஞ்சம் சின்னதா ஒரு புண்ணு இருக்கு அதனால ட்ரீட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கேன்.